दृष्टेपि दुर्बलधियं दपनेपि दृप्तं स्नात्वापि धूलिरसिकं भजनेपि भीमं बद्वा गृहाण वृषशैलपतेर्दये मां त्वद्वारणं स्वयमनुग्रह शृङ्खलाभिः. முன்னம் இருந்த மாதிரி பாப செயல்களில் நாட்டம் கொண்டு இனிமே இருக்க பிரபன்னன் விரும்புவதில்லை. தயாவினால் தன் இயல்பான, தட் இஸ் இன்க்ளினேஷன் டு சின், தவறு செய்யும் குணத்திலிருந்து விடுபட்டு சாத்வீக எண்ணங்களே மேலோங்கி நிற்க எம்பெருமானை அடைவதே, அதுவும் அவனது திருவுள்ளம் மகிழ்விப்பதற்காகவே என்று இருந்து வருகின்றான். நமக்காக பகவான் அடைந்து நம்ம பரமானந்தம் கிடைக்கும், எப்போவுமே அள்ள அள்ள குறையாத இன்பம் கிடைக்கும்ங்கிறதுனால இல்லாமல், எம்பெருமான் அதற்காக தானே என்னை படிச்சிருக்கான், அதற்காக தான் செய்யணும், எம்பெருமானோட பிரீத்திக்காக தான் இருக்கணும், அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணுமே, அவன் நம்ம போய் அவன்கிட்ட சேர்ந்துட்டோம்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவானே, அதுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கோமாம். இந்த பெருமாளோட திருவுள்ளம் மகிழ்விப்பதற்காகவே இந்த சேத்தனன் இருக்கான், அப்படி இருக்கான். அந்த நேரத்தில் தயாவிடம் ஒரு பிரார்த்தனை, இது லாஸ்ட் கடைசி பிரார்த்தனை, 99th ஸ்லோகம். பாபங்களை கண்டு அஞ்சினாலும் அதனை செய்யும் இயல்பு மட்டும் வெகு சீக்கிரத்தில் மாறிவிடுவதில்லை. மற்றவர்களுக்கு உபதேசம் செய்தாலும் குளிங்க பட்சி போல் நாம் அதே தவறை செய்து கொண்டேதான் இருக்கின்றோம். நம்மையே நம்மால் கட்டுப்படுத்த முடிவதில்லை. இந்திரியங்கள் நம் வசத்தில் பல நேரம் இருப்பதில்லை. துர்பல புத்தியுடன், இட்ஸ் வீக்கெண்ட் மைண்ட், சஞ்சலமான மனத்துடன், இன்க்ளினேஷன் டு சின் இருக்கும் நாம் பலம் கொண்ட மதயானை போல் திகழ்கின்றோம். எப்படி யானையும் நாமும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பாரிசன் இங்கே பண்ணுறார் நம்ம சுவாமி. திருஷ்டேபி துர்பலதியம், வீக் மென்டாலிட்டி. மதயானை தன் முன்னே இருக்கும் அபாயம் நன்கு அறிந்திருந்தாலும் கண்மூடித்தனமாக அசுர வேகத்தில் படுகுழியில் வந்து விழுந்துவிடும். நாமும் பாப செயல்களின் தீமையும் வினையும் அபாயம் தெரிந்திருந்தாலும் தெரிந்து வைத்திருந்தாலும் விலகி விடுவதில்லை. மேலும் மேலும் தொடர்ந்து செய்து வருகின்றோம். நமக்கு பாபம்னு தெரியும், கோபப்படுறது கத்துறது தெரியும், ஆனால் அதையே தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வீக் மைண்ட் இருக்கு. ரெண்டாவது தபனேபி திருப்தம், ஹாட்டினஸ் ஈவன் இஃப் அட்வைஸ். நமக்கு ஒரு நாலு பேர் நல்லது சொல்கிறா, பெரியவர்கள்லாம் நல்லது சொல்கிறா அப்படின்னா அந்த நல்லதை நம்மளால் எடுத்துக்க முடியாது, துரியோதனன் மாதிரி நடந்துக்கிறோம். சாஸ்திர மீறல், பாப செயல்கள், உண்டாகக்கூடிய பெரும் ஆபத்துகளை பற்றி நம் பெரியோர்கள் பல முறை நமக்கு எச்சரித்துள்ளனர். நம்மிடம் மிகுந்த அக்கறை கொண்டு நமது நன்மைக்காக, ஹிதத்துக்காக, ஃபார் அவர் வெல்ஃபேர், இதனால் நம்ம ரிஷிகள்லாம் இத்திஹாசம் எழுதியிருக்கா, பகவானின் குணங்கள் சொல்லியிருக்கா, நம்ம ஆச்சாரியர்கள் எவ்வளவோ திவ்ய சூக்திகள் பண்ணியிருக்கா, எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கு, நம்ம ஆழ்வார்கள் அவர்கள் பிறந்து அவ்வளோத்தையும் தமிழில் பண்ணி கொடுத்தா, அப்படியும் நம்ம ஏன் அதெல்லாம் நம்ம படிக்கிறது இல்லை, நம்ம மேலே அக்கறை இருக்கு. தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் அஸ். அவளுக்கு நம்மளுக்கு கடன் தீரவே தீராது. அவளுக்கு என்ன ஆசை, அதெல்லாம் படித்து கரெக்டாக நம்ம நடந்துக்கணும் அப்படின்ட்டு தான் அவளுக்கு ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களுக்கெல்லாம் ஆசை. அது நம்மளோட ஹிதத்துக்காக மட்டுமே பண்ணியிருக்கா, எத்தனை முறையோ எடுத்து சொல்லியிருக்கா, ஆனால் அதை செவிமடுத்து கேட்க நமக்கு அவகாசம் இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் எனக்கு டைம் இல்லை சுவாமி, எனக்கு டைம் இல்லை சுவாமின்னு சொல்லிவிட்டோ அவகாசம் இன்றி பரிகாசம் செய்கின்றோம். இருமாப்புடன் பிடிவாதத்துடன் நம் நடத்தையில் எந்தவித மாறுதலும் இன்றி பெரியோர் சொல் கவனிக்காது நாம் பாப செயல்களை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றோம். தட்டி தெரித்து ஓடாமல் மதம் கொண்ட யானையை அடக்குவதற்கு அதன் மாவேட்டியான், மாஹூத்துன்னு சொல்றோம் இல்லையா, மாவேட்டியான் அங்குசம் கொண்டு அதை தடுக்க பார்த்தாலும் அவனை கீழே தள்ளிவிட்டு வேகம் குன்றாமல் வெறியுடன் நடந்து கொள்ளும் யானை போன்ற சுவாவம் நமக்கு. நமக்கு நல்லது சொல்ற பெரியோர்களை மதிக்காமல், ஆமா இதெல்லாம் வேஸ்ட், இந்த காலத்துக்கு ஒத்து வருமா, எதையான சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழியே தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த விதத்திலையும் நம்ம யானை போல இருக்கோம். மூன்றாவதாக ஸ்நாத்வாபி தூளி ரசிகம், இட்ஸ் அ டேஸ்ட் ஃபார் தி அன்கிளீன் திங்ஸ் ஈவன் ஆஃப்டர் டேக்கிங் அ பாத். யானைக்காவலன் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக தேங்காய் நார், சீயக்காய் பொடின்னு நன்னா அழுக்கு போக யானையை மிகவும் சிரமப்பட்டு குளத்திலேயோ நதியோ குளிப்பாட்டி விடுகின்றான். ஆனால் இந்த யானையோ என்ன பண்ணும், கரையேறியதும் சுற்றுமுற்றுமில்ல மணல், தூசி தும்ப என்ன பலவாரியான குப்பைகளை வாரி எடுத்து தன் தலைமையிலே தானே போட்டுக்கொள்ளும். மனிதம், ஹியூமனிட்டி என்ற சொல் மனிதனின் கருணையை குறிக்கவே என்றாலும் இந்த இனத்தின் ஒட்டுமொத்தமான குணமாக தீவைகள், தீயவைகளிடம் நாட்டம் என்பதே உண்மை.
மனிதம் அப்படிங்கிறது ஹியூமனிட்டியோட நடந்துக்கோ, மனுஷன் மாதிரி இரு அப்படின்னு சொல்றதுல மனிதம் ஹியூமனிட்டிங்கிற வார்த்தை கைண்ட்னஸ் அவனுக்கு உள்ள இருக்கிற மனுஷனால மட்டும்தான் இன்னொரு ஒரு ஜீவன் பாவம் கஷ்டப்படுறதேன்னு நினச்சி அழ முடியும். ஆனால் அதை பண்ணுறதே இல்லை. அவனுக்கு என்ன குணமாக மாறி போயிடுத்து, மனிதத்துக்கு என்ன குணம் இருக்கு, தீயவைகளிடம் நாட்டம், த ஹியூமன் டெண்டன்சி டு டிசன் டு தி லோவஸ்ட் டெப்ஸ் இன் தாட் வேர்ட் அண்ட் டீட், ப்ரொபென்சிட்டி ஆர் த இன்க்ளினேஷன் டு சின். அது அவன் மனுஷனோட ஸ்வபாவம் எப்படின்னா, அவனுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறா அப்படின்னா ஹீ வில் டேக் தி ஈவில் பாத் ஒன்லி அப்படிங்கிறது அவனோட விஷயம். இது அதை ஜெயிச்சுட்டு தான் மேலே வரணும், அது தெய்வ பலம் கொண்டு தான் நம்ம மேலே வரணும். வெகு சிலருக்கே இந்த நீச்சமான எண்ணங்களை எதிர்த்து போராடக்கூடிய வைராக்கியமும் தைரியமும் ஏற்படுகின்றது. அவள்தான் அவள் தான் மகான்னு நம்ம சொல்கிறோம். தி ஹாவ் தி கரேஜ் அண்ட் டிட்டர்மினேஷன் டு ரெசிஸ்ட் அண்ட் வித் ஸ்டாண்ட் தி டிசையர் டு பிஹேவ் லோலி. யாரானு நம்மளை பார்த்து அவமானப்படுத்திட்டான்னா அதை திருப்பி பழிக்கு பழி இன்னும் மேலேயே அவ பண்ணுற மாதிரி நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம மனசு அதையே தான் யோசிச்சுட்டு இருக்குமே தவிர சரிப்போ அப்படின்ட்டு விட்டுட்டு போகிறதுக்கான ஒரு இது வரமாட்டேங்குது. இன்னும் பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சேன்னு பாடினார் பாரதி. அந்த அதனால்தான் அவர் பாரதியாராக இருக்கார். ஸோ அப்படி வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி கீழ்த்தனமான எண்ணங்களில் நம்மளுக்கு நாட்டம் போகும், சாதாரணமாகவே போகும். எப்படி இந்த யானையை நல்லா சுத்தபத்தமாக குளிப்பாட்டி விட்டு அமிச்சாலும், நல்ல விஷயங்கள் எல்லாம் உபன்யாசத்தில் கொண்டு வந்து நம்ம கேட்டாலும், எத்தனையோ தர்மங்கள் கேட்டாலும், எவ்வளோ வாட்டியோ ராமாயணம் மகாபாரதம் டிவி சீரியல் போடுறானோ அதை பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்படி பார்த்துட்டு இருந்தாலும் எந்த வித மாறுதலும் இல்லாமல் இன்னும் இன்னும் குப்பையை தயாரி தள்ள போட்டுக்கிறதுலாம் ஒரு ருசி நமக்கு இருக்குது. அந்த யானை மாதிரி அந்த மாதிரியும் பிஹேவ் பண்ணுறோம். பஜனேபி பீமம். ஹிரண்யன் அவனது மனைவி பிள்ளை சொல்லும் இனிமையான ஹிதமான வார்த்தைகளை கேட்கவில்லையே. ராவணன் தனது தாய் தாத்தா தம்பி சாக்ஷா ஜெகன்மாதாவான சீதா பிராட்டி யார் சொல்லியும் கேட்காமல் அழிந்து போனானே. இனிமையான பிரியமாக பேசினாலும் சீறி அவர்கள் மேல் தீயள்ளி வீசுவது போல் நடந்து கொள்கிறோம். நன்கு பழக்கப்பட்ட யானையா இருந்தா கூட இப்படி சில சமயம் கட்டுக்கடங்காமல் பயங்கரமாக மாறிவிடுகிறது. எவ்வளவுதான் அதன் காவலன் மென்மையாக ஆசையாக பேசினாலும் அவனையே தூக்கி எரிந்துவிடும். இப்படி அறிவு கெட்டு திரியும் மதயானை போன்ற நம்மை ஸ்ரீனிவாசனின் அனுக்கிரகம் என்ற தடித்த கனத்த சங்கிலிகளால் கட்டி வைக்கும்படி தயாவிடம் பிரார்த்தனை. அம்மா தயா, நீ பெருமாளோட அனுக்கிரகம் அப்படின்ட்டு அனுகிரகம், இப்படி தட்டி தெரிகிற ஒரு மதயானை யாரால் அடக்க முடியும்? நீ வந்து பெருமாள் மட்டும்தான் அங்கே அடக்க முடியும் நம்மளை, இல்லையா? நம்மளை சரியான பாதையில் கொண்டு வந்து நம்மளை நல்வழிப்படுத்து நல்லறிவு கிடைக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு பகவான் ஒருத்தனால தான் பண்ண முடியும். அதனால் இங்கே தயாவுக்கிட்ட கேட்குறார் சுவாமி, நம்ம எல்லாருக்காகவும் கேட்குறார். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, பெருமாளோட அனுகிரகம்னு தடிமனான ஒரு சங்கிலி, அதை விட்டு பிடிச்சின்னு வெளில வர முடியாது. அப்படி தடிமனான கனத்த சங்கிலி ஒன்றத்தை கொடுத்து அந்த சங்கிலியால் இந்த நான் மதம் கெட்டு திரிஞ்சு போகிறேனே, இந்த யானை அந்த யானை போல இருக்கிற என்னை கட்டிவிடம்மா அப்படின்னு சொல்றார். உன்னோட வாரணம், துவத்வாரணம், வாரணம்ங்கிறது யானை, தடுப்பது அப்படின்னு இரு பொருள் கொண்டுள்ளது. மத யானை என்ன பண்ணும், தன்னை கட்ட விடாமல் தடுக்கிறது. சேத்தனனும் எம்பெருமானின் தயாவை தன்னிடம் வரவிடுவதில்லை, அதனால் அனுகிரகம் செய்ய வேண்டும். அணுன்னா பின்னாடியிலேந்தும்னு அர்த்தம். அனுகிரகம் அப்படின்னா பின்னாடியிலேந்து பிடிக்கிறது, கேட்ச் அன்அவேர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ யானை கட்டிக்க ஒத்துக்குமா? நம்ம இப்பதான் பார்த்தோம், பெரியவர்கள் சொல்லலாம் நம்ம கேட்காம மதிக்காம இருக்கும் அப்படின்னு. அப்ப தயா எப்படி நம்ம கிட்டக்க வர விடுவோம்? அதனால ஹே தயா தேவி, எனக்கே தெரியாம பின்னாடியிலேருந்து வந்து என்னை கட்டிடுமா அப்படின்னு கேட்கிறார் அனுகிரகம். அதாவது பின்னிலிருந்து நம்ம அறியாதபடிக்கு கண்ணுக்கு தெரியாமல் சங்கிலி போட்டு கட்டிடும், கேட்சிங் அன்அவேர்ஸ் இந்த மாதிரி கட்டிடும். இது மாதிரி நானா வந்து உன்கிட்ட வரமாட்டேன், நீ தான் என்னை பிடிச்சிக்கணும். வலையா இருந்து நீ தான் என்னை பிடிச்சிக்கணும். ஜந்துவா இருக்கேன் நான், நீ வலையா இருந்து பிடிச்சிக்கணும். மத யானையா இருக்கேன், நீ தான் சங்கிலி போட்டு என்னை பிடிக்கணும் அப்படின்னு. தயா எவ்வாறு மதையானான தன்னை பிடிக்க வேண்டும் என்கிற வழிமுறை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறார் சுவாமி இங்கே. டிப்ஸு ஃபார் தயா அப்படி கொடுக்குறாரு, எப்படி என்னை பிடிச்சி பின்னாடியிலேருந்து பிடிச்சி ஸ்ரீனிவாசன் கிட்டக்க கட்டி விட்டுடணும் அப்படின்ட்டு சொல்கிறார். திருஷ்டேபி துர்பலதியம் தபனேபி திருப்தம் ஸ்நாத்வாபி தூளி ரசிகம் பஜனேபி பீமம் பத்வா கிருஹாண விஷசைல பதேர்தயே மாம் த்வத்வாரணம் ஸ்வயமனுக்ரஹ ஸ்ருங்கலாபிஹி.